அறுத்தது சாக்கியர், சாக்கிய நாயனார் காஞ்சிபுரம். இன்னைக்கு இந்த கோயில் இருக்கு, கல்லோட இவரும் இருக்காரு. காஞ்சிபுரத்துக்கு போனா கேளுங்க, சாக்கிய நாயனார் கோயில் எங்கே இருக்குன்னு. கையில் எடுத்த கல்லோட நிற்பார், ஒரு சிவலிங்கம் அங்கே இருக்கு. தொண்டை மண்டலம் திருச்சங்க மங்கை காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில். சைவ வேளாளர், கொஞ்ச நாள் படித்தார், ஆண்டவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார். காஞ்சிபுரத்திலே ஒரு பகுதி பௌத்த காஞ்சி, ஒரு பகுதி ஜைன காஞ்சி, ஒரு பகுதி சைவ காஞ்சி, ஒரு பகுதி வைணவ காஞ்சி. புத்தர்களுடைய பாடல், புத்தர்களுடைய வாழ்க்கை போதனை இவரை இழுத்துது, பௌத்தத்தில் போய் சேர்ந்துட்டார். புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி உட்கார்ந்தார். அப்பர் சுவாமிக்கு சமணர்கள், இவருக்கு பௌத்தர்கள். வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த ரெண்டு மதமும் இந்தியாவில் தான் பிறந்தது. ரெண்டு மதமும் இப்போ இந்தியாவில் அநேகமாக இல்லை, பார்த்தீங்களா? பிறந்த நாடு இந்தியாங்க. இந்து மதத்தை கொடுத்தது இந்தியா, பௌத்தத்தை கொடுத்தது இந்தியா, சமணத்தை கொடுத்தது இந்தியா. பௌத்தர்கள் உலகத்தில் அதிகம், சீனர்கள் பௌத்தர்கள் 10வது பாப்புலேஷன், இலங்கை பௌத்தர்கள். இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பெரும்பகுதி பௌத்தர்கள். சமணம் குறைஞ்சி போச்சு, பௌத்தர்கள் ரொம்ப அதிகம். இந்தியாவை விட்டு ரெண்டும் போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? இந்து மதம் எல்லாத்திலையும் உள்ள நல்ல செய்திகளை வாங்கி கொண்டு விட்டது. இந்த ரெண்டு ஓர்ராப்பில் ஆகிப்போச்சு. இந்து மதத்தில் அந்த காலத்தில் வேள்வி உண்டு, அஸ்வமேத யாகம் பண்ணுவான் குதிரையை கொன்னு. இவங்க அன்பு அன்புன்ன உடனே இந்து மதம் மாற்றப்பட்டது. யாகம் வேண்டாம், வேள்வி வேண்டாம், உயிரை கொல்ல வேண்டாம், சைவம் சைவம். மதத்துக்கு பேர் சைவம்னா, புரியுதா? சைவத்தில் இருந்து அசைவமாக இருந்தால் தப்பு. நம்மளுக்கு பேர் சைவர்னு வைக்கப்படாது, அசைவர்னு பேர் வைக்கணும். நீங்கள் பாட்டுக்கு மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு நான் சைவன்னா தப்பு இல்லையா? அதுக்கு பேரே அப்படி வச்சிருக்கான் பாருங்க, சைவம்னு. ஏன் கொன்று சாப்பிடக்கூடாது? என்னாச்சு? சமணத்திலையும் பௌத்தத்திலையும் உள்ள நல்ல கருத்துக்களை இந்து மதம் எடுத்துக்கொண்டமையினாலே இந்து மதம் நின்று விட்டது. அந்த ரெண்டு ஓர்ராப்பில் ஆகிப்போச்சு. சாக்கியர் இவர் பௌத்தத்தில் சேர்ந்தார், கொஞ்ச காலம் அங்கே இருந்தார். அவன் என்ன சொல்லிவிட்டான், நீ பண்ணின வென உன்னை அதுவாக வந்து பிடிச்சிக்கும்னா. இவர் யோசிச்சார், வெனேங்கிறது ஜடம், அது எப்படி என்ன வந்து பிடிச்சிக்கும்? இந்த மைக்கு அதுவாக வந்து உனக்கு முன்னால் உட்காரும், அப்படின்னா நான் எந்திரிச்சு ஓடி போயிடுவேன். ஏங்க அது ஜடமுங்க, மைக்கு ஒரு ஆள் கொண்டாந்து வைக்கணுங்க, வெனை எப்படி அதுவாக பிடிச்சிக்கும்? யோசிச்சார், டே இந்த மதம் சரியில்லை. சைவத்தை படித்தார், அவன் தெளிவாக சொல்லிவிட்டான், செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் டே நாலு உண்டுன்னா. என்னன்னு கேட்டார், நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நாம் பேசுறது செய்வினை, அதை செய்கிறது யாரு? நான். இதுக்கு ஒரு நல்ல பலன் உண்டு, அதை கொடுக்கிறது யாரு? சிவபெருமான். டே இந்த நாலு உண்டு, செய்கிற செயல், செய்பவன், அதற்கான பலன், பலனை கொடுக்க ஒரு பகவான், நாலு உண்டு அப்படின்னு சைவன் சொன்னதா? இப்படி கருத்து வேற எங்கேயும் கிடையாதுன்னு சைவத்தின்பால் மனம் ஈடுபட்டது. போட்டிருக்கிற உடை புத்த உடை, மனசு சைவத்தின்பால் ஈடுபட்டது. செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டே இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை. சைவன் தவிர வேறு எங்கேயும் இந்த செய்திகள் கிடையாது என்று உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார். யோசிச்சார், அப்படின்னா காவியை கட்டிக்கிட்டு சைவத்துக்கு வந்துடலாமா, ருத்ராட்சம் போடலாமா, விபூதி பூசலாமா? யோசிக்கிறார். எங்கே இருந்தால் என்ன, மனசு தானே வேணும். விபூதியை பூசிக்கிட்டு கோயிலை நினைக்காதவனும் கோயிலுக்கே வராமல் இருக்கவனும் ஒன்று தானே. கடவுளை நினைக்கணுமா இல்லையா? நினைச்சா போதுமில்ல. நினைக்கிறதுனா விபூதி பூசிக்கிட்டு நினைச்சா என்ன, நாமத்தை போட்டுக்கிட்டு நினைச்சா என்ன, பௌத்தத்தில் இருந்து நினைச்சா என்ன? நான் பௌத்தத்திலே இருக்கேன், நான் சைவத்துக்கு போனால் இந்த பயலுக சண்டைக்கு வருவாங்க, இந்த பயலுக நம்மளை கொண்டே எங்கேயாவது போடுவாங்க,
சமணத்தில் விட்டு ஓடின பொழுது அப்பர் சுவாமி படாத பாடுபட்டார்ல, இது எதுக்கு வம்பு? கடவுள் எங்கே இல்லை, எல்லாத்திலையும் நிற்கிறார். என் நினையில் நின்றாலும் எக்கோலங்கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தாள் மறவாமை பொருள். நீ என்னவனாலும் பண்ணிக்கோ, கருப்பு சட்டை போட்டாலும் சரி, காவி வேட்டி கட்டினாலும் சரி, கடவுளை நினைக்கணும் அவ்வளோதானே. நினைச்சிருவம்போ, துண்ணிய வேடம் தன்னை துறவாதே, தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார். சிவனுக்கு அன்பு முக்கியமா வேஷம் முக்கியமா? அன்புதான் முக்கியம். இந்த வேஷத்தோட நான் சிவபெருமானை வழிபடுவேன். சிவபெருமான் மனசில் இருக்கார். சிவலிங்கம், சிவலிங்கம்னா என்ன? சைவத்துக்கு அடிப்படை சிவலிங்கம் தானே. என்ன சிவலிங்கம்னா, அருவுக்கும் உருவுக்கும் சேர்ந்தது சிவலிங்கம். நடராஜா உருவத்திருமேனி, சிதம்பர ரகசியம் அருவம், பார்க்க முடியாது வெளி. சிவலிங்கம் அருவும் தான் உருவும் தான். உரு ஏதோ தெரியுது, அரு ஆணுமில்ல பொண்ணுமில்ல, உருன்னா ஆண் பண் தெரியணும்ல, அதனாலே சிவலிங்கம் அருவுருவத்திருமேனி. காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம், ஆண்டவனுக்கு அடையாளம் சிவலிங்கம். கைலாசத்தை பார்த்தா ஒரு பக்கம் சிவலிங்கமாரி தெரியும், ஒரு பக்கம் பார்த்தா நம்முடைய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பொன்னம்பல மாதிரி தெரியும், இன்னொரு பக்கம் பார்த்தால் திருவாரூர் தேர் மாதிரி தெரியும், இன்னொரு பக்கம் பார்த்தால் மூன்று திருநீற்றுப்பட்டை தெரியும், இன்னொரு பக்கம் பார்த்தால் சிவபெருமான் வாய் தெரியும், மீச தெரியும், அழகாக தெரியும். கைலாசம் எட்டு பக்கம் எட்டு காட்சி கொடுக்குது. அதனாலே சிவபெருமான் எல்லாமாய் இருக்கிறார். சிவலிங்கத்தை பார்த்துட்டு தான் சாப்பிட்றது தீர்மானம். ஒரு நாள் வருகிறார், வெட்ட வழியிலே ஒரு சிவலிங்கம். அட, கோயிலுக்குள்ளே போக வேண்டாம், வெட்ட வழியிலே சிவலிங்கம். கம்போடியாவில் 1008 சிவலிங்கம் இருக்கு. பழனியப்பன் ஒரு அன்பர் பார்த்துட்டு ஒரு புத்தகமே எழுதியிருக்கார். 1008 சிவலிங்கம் தண்ணியில் இருக்குதுங்க. உங்களுக்கெல்லாம் பக்கம்தான் கம்போடியா, எங்களுக்காவது தூரம். இங்கேருந்து ஃப்ளைட்டில் போனால் 2 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம், கட்டாயம் போயிடலாம். கம்போடியாவில் இருக்கு 1008 சிவலிங்கம். வருஷக்கு நம்ம தொட்டு பார்க்கலாம், தண்ணி ஓடிட்டு இருக்கு, அதுக்குள்ளே 1008 சிவலிங்கம். வடநாட்டிலே பரோடாவிலிருந்து போனால் போர்பந்தர், அங்கேருந்து போனீங்கன்னா நம்ம கஜினி முகமது படையெடுத்தாம் பாருங்க, 18 முறை. என்ன ஊர் அந்த ஊர்? சோமநாதபுரம். அங்கே ஒரு அழகான சிவலிங்கம். சோமநாதபுரம் கடற்கரையிலே ஏகப்பட்ட சிவலிங்கம் இருக்கு, கடல் அலைகள் வந்து அடிச்சுட்டு போகுது. நான் போய் பார்த்தேன், சோமநாதபுரம் சிவலிங்கம் பெருசு, கடல் அலையில் அத்தனை சிவலிங்கம் இருக்குதுங்க கடற்கரையில், தினமும் பூஜை ஆகிட்டு இருக்கு, அழகா இருக்கு. இன்னொரு ஊர் இருக்கு, அங்கே பகல் நேரத்தில் தண்ணி கடல் தண்ணி வந்துருமா, ராத்திரி நேரத்தில் தண்ணி உள்ளே போயிருமா, போய் சிவலிங்கத்தை பார்த்துட்டு வந்துடலாமா, கடலுக்குள்ள சிவலிங்கம். அது மாதிரி வெட்ட வழியிலே சிவலிங்கம். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, மக்காவில் வச்சு கும்பிடுறாங்களே காபா, அதுக்குள்ளே சிவலிங்கம் இருக்கிறது அப்படின்னு ஒரு கட்சியே இருக்கு, ஒரு புத்தகமே இருக்கு. மேற்கு கைலாசம்னு அதுக்கு பேர் வைக்கிறான். சேரமான் பெருமாள் நாயனார் அங்கே போய் கும்பிட்டு வந்தார்னு சொல்கிறான். நம்ம சந்திரனை தூக்கி எம்பெருமான் தலையில் வச்சா அவன் பிறைய வச்சே வாழ்க்கையை அமைச்சுக்கிறான். முஸ்லீம் பெருமக்களுக்கு பிறதான எல்லாம் மாதக்கணக்கு பிறை, பிறை தெரிஞ்சிட்டா தான் அவங்களுக்கு விழா. அதனால் நமக்கு அவங்களுக்கு ரொம்ப தொடர்பு, நல்ல சம்பந்தம் இருக்கிறது. அது ஒரு, அது பழைய காலத்து செய்திகள். இப்போது சிவலிங்கத்தை பார்த்தார், வெட்ட வழியிலே சிவலிங்கம். ஒரு பக்கத்தில் ஒரு கல் கிடந்தது, என்ன பண்ணுறோம்னு புரியலை. அந்த கல்லை எடுத்து அடித்தார், சிவலிங்கத்து மேலே பட்டுருச்சு. கவலைப்படவே இல்லை, இது சிவன் அருள், இது எடுத்து அடிக்கணும்னு எனக்கு ஏன் தோணுச்சு யோசிங்க, தெரியலை, விட்டுட்டு வந்துட்டார். மறுநாள் சாப்பிட உட்கார்றார், இன்னைக்கு சிவலிங்கத்தை பார்க்கலையே, திரும்ப போனார். அப்போ ஒரு கல் கிடக்கு, என்னடா நான் போகிற போதெல்லாம் கல் கிடக்கு, எடுத்து அதையும் அடித்தார், இது சிவபெருமான் திருவருள். பிள்ளைகள் செயலால் தாய் மகிழ்வது போலே பெத்த புள்ள வயிற்றில் உதைக்குது. புருஷனை கூப்பிட்டு சொல்றா, இந்த பையங்கனை முண்டிகிட்டு இருக்கான்னு. உதைக்காதரான்னு அப்பவே சொல்ல வேண்டாம், அந்த பைய பின்னாலையும் உதைக்கிறான்,
கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வர விட்டு, அவனுக்கு பொண்டாட்டி வர விட்டு சொல்கிறாளா இல்லையா, புள்ள உதைச்சா காலையை வெட்டி போடுவான். அது மாதிரி இவர் கல் விட்டு எரிஞ்சா சிவபெருமான் சந்தோஷப்பட்டாராம். இவர் இதுவும் சிவன் செயல், சிவன் செயல்னு கல்லால் அர்ச்சித்தார். எல்லா சமய கோலங்களும் சிவனுக்கே உரியன என்று தெளிந்தார். சேக்கிழார் பாடுறார் பாருங்க, கல்லாலே எரிந்ததுவும் அன்பான படிகானில் வில்வேடர் செருப்படியும் திருமுடியில் மேவிற்றால். செருப்படியை தலையில வாங்கிக்கிட்ட பெருமான் இவரால கல்லடி வாங்கினார். விஜயனால் தலையில் வில்லடி வாங்கினார். பாண்டிய நாட்டிலே மாணிக்க வாசகருக்காக முதுவிலே அடி வாங்கினார், பெரம்படி வாங்கினார். ஐயோ பாவம், சிவபெருமானுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு எல்லா பெயர்களும் மாத்தி மாத்தி அடிச்சிருக்காங்க. தந்தை தாய் இல்லாத குறையன்றோ, ஒருத்தர் பாடுறாரு, உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு இத்தனை பேரும் அடிச்சிருக்கான் சாமி, அப்பா அம்மா இருந்தா வந்து கேட்டிருப்பாங்களா இல்லையா, ஏன்டா என் பிள்ளைய அடிக்கிறேன்னு. ஒருத்தன் கல்லால் அடிக்கிறான், ஒருத்தன் வில்லால் அடிக்கிறான், ஒருத்தன் பெரம்பால் அடிக்கிறான், ஒருத்தன் செருப்பு காலால் மிதிக்கிறான். எம்பெருமானே எவ்வளவு கஷ்டம், நல்லார் மற்றவர் செய்கை அன்பாலே நயந்ததனை அல்லாதார் கல்லென்பார் அரணார்க்கு அகுது அலராமால். மற்றவனுக்கு கல்லு, சிவபெருமானுக்கு அது பூ. பூ விழுந்தாப்பில் இருந்தது. ஒரு நாள் கல் எரியாம சாப்பிட உட்கார்ந்துட்டார். சுருக்கமா சொல்ல போனா சிவபெருமானை அடிக்காம சாப்பிட உட்கார்ந்துட்டார். வாயில எடுத்து வைக்க போனார். ஐயோ, இன்னைக்கு சிவபெருமானை அடிக்கலையே, எப்படி இருக்கு? அப்படியே சோத்த கீழே போட்டு விட்டு ஓடினார். ஓடி போய் கல் எடுத்து அடிக்க போனார். பெருமான் காட்சி கொடுத்துட்டார். பசியோடு சாப்பிட போனவன் என்ன பூஜை பண்ணுறதுக்காக வந்தேன், என்ன புரியுது? அன்புனால கல்லடிச்சா கூட நல்லது, அன்பு இல்லாமல் சோறு போட்டால் கூட வேஸ்ட்டு. புரியுதா? கடவுளுக்கு முன்னாலே அன்பு தான், அதுக்குத்தான் பக்தின்னு பேர். பக்தியினாலே கல்லடி பட்டால் கூட பகவான் சிரிக்கிறான். அன்புனால போடக்கூடிய கூழ் மிகச் சிறப்பானது. வம்புனால போடக்கூடிய அரிசிச்சோறு மிகவும் மட்டமானது. என்பெல்லாம் பற்றி எரியுதே, ஐயையோ அன்பில்லால் இட்ட அமுது அவ்வையார். ஒரு பொண்ணு கோவிச்சுக்கிட்டு சோறு போட்டாலாம், சாப்பிட்டாராம் அவ்வையார், உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சுதான். இது நம்முடைய ஒரு அற்புதமான வரலாறு. சிவபெருமான் பராசக்தியோட காட்சி கொடுத்தாராம். அது எப்படி இருக்கு? துணைவியொடும் தோன்றி சிவலோகத்தில் பல அடிமை பங்களித்தார், நீ பழைய அடியாராக இரு. இது சாக்கியர் வரலாறு.